திராவிடர் கழக பகுத்தறிவாளர் கழக அதை தாண்டிய அறிவியல் மனப்பான்மை உள்ள ஆண்டோர்களே, நண்பர்களே, இந்த அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சியை தெளிவாக படம் பிடிக்கக்கூடிய, செய்தியாக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களான நண்பர்களே, செய்தியாளர்களான நண்பர்களே, அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, துணிச்சலோடு இங்கே வந்து மூட நம்பிக்கையை நாங்கள் வெறுக்கிறோம். தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் தலை சிறந்த சுயமரியாதை சுகவாழ்வு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை கருவுற்ற சகோதரிகள், அதே போல ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு குழந்தையோடு வளர்ச்சியை அளக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரியார் போன்ற அருமை தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நம்ம நாடு எவ்வளவு பிற்போக்காக இருக்குங்கிறதுக்கு அடையாளமே இந்த கிரகணம் மூட நம்பிக்கை. அருமையாக இங்கே எடுத்து சொன்ன மாதிரி வேறு எந்த நாட்டிலேயாவது கிரகணத்தை அன்னைக்கு கருவுற்ற தாய்மார்கள் வெளியே வரக்கூடாதுன்னு யாராவது இருக்கிறாங்களா? அல்லது யாராவது சாப்பிட்றதை நிறுத்தியிருக்காங்களா? இங்கே தான் வந்து சாப்பிடக்கூடாது, மத்தியானமே போகணும், குளிச்சிடணும், இப்படி யார் சொல்கிறது? சந்திரன், சூரியன், பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் ஏற்படுவதுதான் கிரகணம் என்று சொல்லிக் கொடுக்கிற அறிவியல் ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர் அங்கே விஞ்ஞானத்தை சொல்லிட்டு வீட்டில் வந்து தர்மப்புல்லை எடுத்து போட்டு முழுக்கு போடுறார். இந்த மாதிரி இரட்டை மனப்பான்மை வைத்திருக்கிற ஒரு மதமோ அறிவியலோ, நம்ம மதமோ அல்லது மதத்தை ஒட்டிய மூட நம்பிக்கைகளோ தேவையா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த அறிவை கொளுத்தியவர் இந்த நாட்டிலே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள். நம்ம அரசியல் சட்டத்தில் ரொம்ப மிக முக்கியமாக எல்லாரும் பஞ்சாயத்து போர்டிலிருந்து குடியரசுத் தலைவர் வரையில் அரசியல் சட்ட பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். அரசியல் சட்ட நெறிப்படி நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்வோம். அந்த அரசியல் சட்ட நெறியில் 51A என்பதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு கூறு, ஆர்டிக்கல், இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, சயின்டிஃபிக் டெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை, அதே போல ஹியூமனிசம் அண்ட் ரிஃபார்ம், இதுதான் அந்த 4 அம்சத்தை ரொம்ப மிக முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்கு. இதை தொடர்ந்து இந்த நாட்டில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது திராவிடர் கழகம், தந்தை பெரியாருடைய அமைப்பு மட்டுமே. அதை ஒட்டிய முற்போக்கு கருத்துள்ளவர்கள் இருக்கிறார். அன்றாட இந்த பணியை தவிர வேறு எங்களுக்கு வேறு எந்த பணியும் கிடையாது. அதில் ஒரு பணி தான் இந்த கிரகண மூல நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இது எந்த அளவுக்கு அவர்களை, மக்களை கேலிக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறதுனா, இவன் கிரகணத்தை பார்த்து பயந்தது முக்கியமல்ல, இவன் மதம், இவன் அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னும் கேட்டான், இவன் கிரகணத்தை பார்த்து பயந்தது இல்லை, இவன் கடவுளையும் சேர்த்து பயப்பட வச்சான். அதுதான் என்ன மிக முக்கியம். திருப்பதி கோயில் உட்பட மூடி வச்சுட்டான். இன்னைக்கு கூறாம திருப்பதி கோயில் கடவுளை கிரகணம், ராகு கேதுங்கிற பாம்பு போய் அப்படியே விழுங்குது அப்படின்னா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் தான் அங்கே போகிறாங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவனுக்கு ஏன் இவ்வளோ பயம்? ஏன் கடவுளை சாட்டிக்கிட்டு இருக்கிறான்? இந்த கேள்வி கேட்க வேண்டாமா? இந்த கேள்வி கேட்டால் உடனே என்ன சொல்கிறான்? ஆகா, எங்களை புண்படுத்திட்டாங்க. ஆனால் மடையில நோய் இருந்ததுன்னா, அதை சீழ் பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கீழி அந்த புண்ணை நீக்கிறான்னா, மருந்து போட்டால் தான் நீ காப்பாற்றப்படுவேன். அதுதான் நோயாளி காப்பாற்றப்படுவோம். அந்த கவலை செய்கிறோம். யாரையும் புண்படுத்துறது எங்கள் நோக்கம் இல்லை, யாரையும் கொச்சப்படுத்துறது அறிவியல் நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் இன்றைக்கு இதை பேசின உடனே இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு கேட்டார். இந்த இயக்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்கின்ற இயக்கம், எதை செய்கிறதோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய இயக்கம். தந்தை பெரியார் படத்தை பார்த்துப்பீங்க. பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக சத்யராஜ் அவர்கள் பெரியாராக நடித்த அந்த படத்துல ஒரு காட்சி வரும். ஐயா பேசுவார், ஏற்காடு இருக்கிற ஊர்ல பேசுறார். ஒரு எஸ்சி தோழர் அவரு, அவரு பேசின உடனே அவருக்கு ஜாதி இல்லை எல்லாம் சொல்றாரு, நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு வர்றோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு. எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக நல்லா ஏற்பாடு பண்ணி நாளைக்கே வரணும் நான் அப்படின்ட்டார் ஐயா. ஆமாம், உடனே உங்களுக்கு தெரியும் ஐயா போய் அங்கே சாப்பிட்றாரு. அது ஒரே காரம் தாங்க, அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த பக்குவம் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் ஐயா அதை செய்கிறாரு. அம்மா அப்போ தான் புதுசாக வந்த பழக்கம் போகிறாங்க மணியம்மையார், அவங்களுக்கு கூட கொஞ்சம் சங்கடம். ஆனால் ஐயா அவர் வற்புறுத்தி அவங்களையும் சாப்பிட வைக்கிறாரு. எதுக்காக சொல்கிறோன்னா, தொண்டராக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி எதையும் நடத்தி காட்டக்கூடியவரை நாங்கள். அதுக்கு அடையாளம் தான் இங்கே பேசுவாங்க, செய்வாங்களா ஐயா. இவங்கெல்லாம் மேடையில் பேசிட்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க. மேடையில் பேசிட்டு போயிடுவாங்க, செய்வாங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் வந்தாச்சு. சாதி மறுப்பு திருமணத்தை வேகமாக பரவுறது இவரால் தடுக்க முடியல. அதுக்கு பதிலாக கூலிப்படையை தேடுறான், வேற ஒன்றுமே இல்லை. கூலிப்படையை தேடி இவனை முட்டாளாக்கி, இவனை அடிமையாக்கி, ஜாதி வெறியனாக்கி, சொந்த மகளையே கொல்லக்கூடுவதற்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு இவனை மிருகமாக்கி விட்டது அந்த ஜாதி ஜாதி வெறி. ஆகவே முடியுமா செய்வீர்களான்னு கேட்டதெல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது இன்றைக்கி ஏன் நாங்கள் சாப்பிட்றோம், சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். நான் மாலையில் இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து பெரிய அளவில் இந்த வயதை கருதி மற்றது பழக்க வழக்கத்தை கருதி நான் பெரும்பாலும் இந்த சிற்றுண்டி எடுக்கிறது இல்லை குடும்பமானவரில். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். நாளை காலையில் நல்லா இருப்பேன். அதோட ஆஃபீஸ்க்கு பார்க்கலாம். அதோட நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். கூறாமல் மிகப்பெரிய அளவுக்கு எதுக்காகன்னா இந்த கொள்கையை வலியுறுத்துறதுக்காக. ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்க முடியுமா? பண்ணி காட்டியிருக்கோம். இந்த கொள்கையை நடத்த முடியுமா? செஞ்சுருக்கோம். ஆகவே இது ஒரு சுயமரியாதை வாழ்வு, சுகவாழ்வு என்பதற்கு பொருள் இதுதான் மிக முக்கியமானது. அந்த சுகவாழ்வை நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன மூட நம்பிக்கை! அது மட்டுமல்ல, அது எங்களுக்காக அல்ல நண்பர்களே, சமுதாயத்திற்காக இந்த பணியை செய்கின்றோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நேற்று தீபாவளி கொண்டாடினாங்க. இன்றைக்கி ஊடகங்களில், செய்தியில், டிவிக்களில், தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பரவிட்டு என்னன்னா, அடுத்த நாள் தான் நிறைய பேருக்கு மூச்சு திணறல், சங்கடங்கள். என்ன காரணம்? காற்று மாசுபட்டிருக்கு. பட்டாசு வெடித்து காற்று மாசுபட்டு இத்தனைக்கும் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதில் ரொம்ப அறிவாளி தலைவர்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. பிஜேபி தலைவர் ஒருத்தர் இருக்கார், அரவேக்காடு ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆஹா பட்டாசு வெடிக்கிற நேரத்தை ரொம்ப விரிவாக்க ஒல்லி அதை அப்படியே குறைச்சிட்டாங்க. அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அது அறிவியல் அடிப்படையாக கொண்டது, மிக முக்கியமாக. ஏன்னு கேட்டால், அந்த அறிவியல் அடிப்படையிலே வருகிற போது அந்த காற்று மாசு என்று சொல்லக்கூடியது, ஒலி ஒரு பக்கத்தில் மாசு, அது பொல்யூஷன், அதோட காற்று மாசு வந்ததுனால இந்த வெடி சத்தத்தினால காது ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஆனால் காற்று மாசு வந்ததுனால 50க்கு கீழே இருந்தால் எல்லாருக்கும் போதும். ஆனால் இன்றைக்கி 750, 800 பல பேர் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு வேதனையான செய்தி. அதை நல்ல சுற்றுச்சூழலை காக்கக்கூடிய நண்பர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியம், சுற்றுச்சூழலை காக்கக்கூடிய நண்பர்கள். எனவே இந்த மூடநம்பிக்கை ஒழிப்புங்கிறது ஏதோ திராவிட கழக பிரச்சாரம், ஏதோ நாத்திகளுடைய பிரச்சாரம், ஏதோ இவர்களுடைய கொள்கை பிரச்சாரம் நினைக்காதீர்கள். எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, மக்கள் நல்வாழ்வுக்காக. அதுதான் மிக முக்கியம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லைன்னா எங்களுடைய பெரியார் நிறுவனங்களில் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி கிரகணங்கள் வரும்போது பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள், ஆசிரியர்கள் அவ்வளோ பேரையும் உட்கார வச்சு நீங்கள் விஞ்ஞானம் படித்தா மட்டும் போதாது. கிரகணம் எப்படி ஏற்படுது அதில் பயம் இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதாது. இதை பாருங்கள், எல்லாரும் இது மாதிரி சாப்பிடணும், ஒன்றும் அடுத்த நாள் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்து தெளிவாக சொல்கிறதுக்காகத்தான் இதை செய்திருக்கிறோம். செய்தியாளர்கள், ஊடகவியலாளர் நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வருகைக்காக ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இந்த செய்திகளை பரப்புங்கள். எங்கள் விளம்பரத்துக்காக அல்ல, மக்கள் அறிவு பெறுவதற்காக. இன்னும் அரசியல் சட்டத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அறிவியல் மனப்பாங்கை பரப்ப வேண்டும், கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனையை வளர்க்க வேண்டும், மனித நேயத்தை பெருக்க வேண்டும், சீர்திருத்தத்தை நல்ல அளவுக்கு வலியுறுத்த வேண்டும். இந்த 4 அம்சங்களை செய்வதற்கு இன்றைக்கு ஒரு நாளாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டோம் என்பதிலே மிக தெளிவாக இருங்கள். ஆகவே தான் வெறும் திருவிழாக்களையே அதிகமாக காட்டி அதுக்கு உடனே ரன்னிங் கமெண்ட்ரி, லைவு எல்லாமே கொடுக்குறவங்க இதுக்கு செஞ்சுருக்கணும். அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், இப்போ தான் வடையை எடுக்கிறாரு, இப்போ தான் உள்ளே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் இதை சாப்பிட்ட உடனே ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. இதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் பக்கத்தில் எடுத்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி குழந்தையோடு போகிறதோட வந்தவங்க வளர்ச்சியோட குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. இது அத்தனையும் பாருங்கள். இது பொய்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி மந்திரமாக தந்திரமானு சொல்லும்போது அந்த மந்திரம் இல்லை, அது தந்திரம்தான்றதுக்குன்னு எடுத்து காட்டுறோம் பூராமே. அதே மாதிரி எப்படி வேக சட்டியில் அப்படி கையை விடுறா அப்படின்னு. அதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு சத்யசாய் பாபான்னு ஒருத்தர் இருந்தால் அவர் முதல்ல என்ன பண்ணார், பூரா அப்படி கையை மாட்ட உடனே மோதிரம் சொன்னார். அப்புறம் அவருக்கு பிறகு மோதிரம் வர்றதில்லை பூராமே. நம்ம ஆளுக்கு அப்போவே கேட்டாங்க, ஏங்க மோதிரம் வர்றதை ஒரு பூசணிக்காக கொஞ்சம் வரவழிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். பூசணிக்காய் கைக்குள்ளே விரலுக்குள்ளே அடங்காது. ஆகவே தான் பூசணிக்காய் வர்றதில்லை. எனவே தான் நண்பர்களே, மூட நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை எதிரானது, தன்னம்பிக்கையினுடைய எதிரானது. தன்னம்பிக்கை வளர்ந்தால் வாழ்க்கையில் தன்னிறைவு ஏற்படும். தன்னிறைவு ஏற்பட்டால் தன்மானம் தானே திளைக்கும். அதுதான் மிக முக்கியம். எனவே தான் தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட மிகப்பெரிய அளவிற்கு தன்னிறைவும் தன்மானமும் சேர்த்தால் தெளிவாக தன்மான உணர்ச்சியும் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எனவே தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கு நன்றி, உணவு உண்டவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி, குறிப்பாக செய்தியாளர் நண்பர்களுக்கு நன்றி. இது மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் அடுத்த முறை வரும்போது நாடு தழுவிய அளவில் இருக்கணும். இது சாதாரணமாக போட்டோம் மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே தான் இது மாதிரி மூடநம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. அதே போலத்தான் பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது. விழாக்கள், பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுறோம். பொங்கல் விழானா அறிவுபூர்வமான விழா. ஆனால் அந்த விழாவினால் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படணும், ஒரு புது அறுவடை திருவிழா, புது உற்சாகம், நன்றி உணர்ச்சி, இது மாதிரி இருக்கக்கூடியது. மற்ற திருவிழாக்கள் என்ற பெயராலே, பண்டிகைகள் என்ற பெயராலே அவனை கொண்டா இந்த கொன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்கே தவிர, வாழ வைத்தார்கள்னு சொல்வதற்குரிய பண்டிகை என்று விழாக்கள் என்ற அளவிற்கு இருக்கணும். மூடநம்பிக்கைக்கு இடமில்லாத விழாக்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த கிரகணத்திற்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வீழ்க மூடநம்பிக்கை. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.